ஓம் சாந்தி அவ்வியக்த சமிக்ஞை ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தினுடைய அவ்வக்த சமிக்ஞை எதை பற்றி இருக்கு அப்படின்னா பரோபகார்கி பாவனாசே சம்பன்னபன் சம்பன்னியோம் பருவி உபகார உபகார்கரோ பரோபகார உணர்வினால் நிரம்பி இருந்து அபகாரம் செய்பவர்கள் மீதும் உபகாரம் செய்யுங்கள் பரோபகார பாவனையுடன் நிரம்பி இருந்து அபகாரம் செய்பவர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்துவிடுங்கள் இதை பற்றி இன்றைய தேதியில ஜூலை ஒன்றாம் தேதிக்காக பாப்தாதா என்ன சொல்றாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் ஜெயசே பாப்தாதா சதா கே சாத் ஹர் கதம் மே சகயோகிஹேர் அந்த ரஹேங்கே எப்படி பாப்தாதா சதா குழந்தைகளுடன் அவர்களுடைய காரியத்தில் ஒவ்வொரு அடியிலேயும் சகயோகியாக இருக்கின்றார் மற்றும் இறுதி வரை அப்படியே இருப்பார் பாப்தாதா எல்லா குழந்தைகளோடையும் அவர்களுடைய ஒவ்வொரு அடியிலையும் உதவி செய்பவராக கூடயே கடைசி வரைக்கும் இருக்கின்றார் பாப்கோ கிசிகே பிரதி கிருணா நகி பாபாவிற்கு யார் மீதும் வெறுப்பு வருவதில்லை சதைவ அப்பகாரி கே பி சிந்தக் ஹே எஸ் ஃபாலோ ஃபாதர் சதா அவர் அபகாரம் செய்பவர்களுக்காகவும் சுபமான சிந்தனைகளை வைப்பவராக இருக்கின்றார் அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள் அபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட நல்ல சுபமான சிந்தனைகளை உருவாக்குபவராக பாபா இருக்கிறார் அப்படியே தந்தையை பின்பற்றுவோம் ஹரு ஆத்மாக்கே பிரத்தி சதா சுப பாவ் ஒரு சுப பாவ்னா ரக்கோ இஸ்னே ஏசா கியோ கியா சோச்சனைக்கே பஜாய் இஸ் ஆத்மா கல்யாண கேசே ஹோ எச்சோங்க பரோபகாரி ஆத்மா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சதா சுபமான உணர்வுகளை சுப பாவனைகளை வைத்துவிடுங்கள் இவர் ஏன் இப்படி செய்தார் என்று யோசிப்பதற்கு பதிலாக இந்த ஆத்மாவுக்கும் எப்படி நாம் நல்லது செய்யலாம் என்று நினைத்து பாருங்கள் அப்பொழுதுதான் சுப சிந்தனையாளர் என்றும் பரோபகாரி ஆத்மா என்றும் அழைக்கப்படுவீர்கள் பாபா சொல்றாரு எப்படி வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சதா சுபமான பாவனை உயர்ந்த நோக்கங்கள் உயர்ந்த விருப்பங்களை நாம வைக்கணும் நமக்கு நல்லது செய்பவர்களுக்கு நல்லது செய்வது என்பது பெரிய விஷயம் இல்லை அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவதையாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் இந்த மாதிரி நடந்துக்கணும்னு பாபா நினைக்கிறதுல பாபா சொல்றதுல எந்த ஆச்சரியமுமே இல்லை அதனால இன்றைய நாள் முழுவதும் நான் ஆத்மா பரோபகாரி சுப சிந்தனையாளன் எல்லாருக்காகவுமே எப்பொழுதுமே நல்லதை நினைக்கின்றேன் எந்த விதத்தில் அவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் எனக்கு கெடுதலே நினைத்தாலும் அல்லது செய்தாலும் கூட அந்த ஆத்மாவுக்காகவும் உயர்ந்த விஷயத்தை நான் நினைப்பேன் இந்த ஒரு கொள்கையை இன்றைய நாள் முழுவதும் நாம் இதை பற்றி யோசிச்சு பார்ப்போம் இதை நடைமுறைப்படுத்துவோம் நன்றி பாபா ஓம் சாந்தி